ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிலவை பார்க்கணுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதே நட்சத்திரங்களும் நிலவும் வந்து நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஆர்வம் அதிகமாகும் ஆனால் அது பக்கத்தில் வராது அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு சொல்கிறோன்னா இந்த டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப்னால் என்ன அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதில் இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை நான் எப்படி யூஸ் பண்ணும் இன்னும் வருங்காலத்தில் அந்த டெலிஸ்கோப் எப்படிலாம் இருக்க போகுது அதை பற்றினது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முற்காலத்தில் டெலிஸ்கோப்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வெறுங்கண்ணால் பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி அதனுடைய செயல்பாட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போ டெலிஸ்கோப் வந்துச்சோ இன்னும் அதை பயன்படுத்தி இப்போ ரீசண்ட்டாக வர வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா அந்த டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணி நிறையா இருக்கோம் அது நிற்கவே இல்லை நான் ஸ்டாப்பாக இன்னும் அந்த காஸ்மாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதில் நாம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறோம் அப்போ டெலஸ்கோப் வந்ததுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பை வந்து மேலே இருக்கக்கூடிய விண்மீன்கள் நட்சத்திரங்களை பார்க்குறதுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் நம்மளை கலிலியோ தான் அதுக்கு வந்து முன்னோடியாக இருந்தார் அவர் எப்போ அதை ஆரம்பித்தாரோ அந்த டெலிஸ்கோப்பை வச்சு பிரபஞ்சத்தை பார்க்குறத பிரபஞ்சத்தை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாமே காலப்போக்கில் மாறிக்கிட்டே வந்துருச்சு அவர் தான் என்ன பண்ணாருன்னா அந்த சூரியன் அதாவது சன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சன் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார் சேட்டன் பிளானட்டை சுற்றி எல்லாம் இருக்குது அப்போ அந்த ரிங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவர் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அந்த படத்தை எல்லாத்தையுமே அவர் வரைஞ்சிருக்கிறார் அடுத்தது ஜூபிட்டர் பிளானட்டை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குன்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணார் காலப்போக்கில் அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு என்னென்னா இதெல்லாம் வந்து ஜூப்பிட்டரை சுற்றி இருக்கிறது அது ஸ்டார்ஸ் இல்லை அது வந்து அந்த ஜூப்பிட்டரோட மூன்றது ஐடென்டிஃபை பண்ணார் அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிற ஒரு வந்து கலீலியோ தான் இப்போ ஒரு லென்ஸ் இல்லைன்னா மிரர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து இமேஜஸ் கிடைக்கும் உடனே அதில் எனக்கு இருக்கிறது எல்லாமே வெறும் டெலஸ்கோப்புக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்றது அர்த்தம் கிடையாது அந்த இமேஜ் வந்து மூணு பார்ட்டில் யூஸ் பண்ணுறோம் ஒன்று கேமரா ரெண்டாவது மைக்ரோஸ்கோப் அந்த தேர்ட் ஒன் டெலஸ்கோப்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளோட வீடியோ எதோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா டெலஸ்கோப் தான் அப்போ அந்த டெலிஸ்கோப்போட பேசிக் ஐடியாஸ் அந்த வேர்டு எங்கேருந்து ஒரிஜினேட் ஆனிச்சு இது எல்லாத்தையும் தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்போ டெலிஸ்கோப்புன்றது வந்து இங்கிலீஷ் வேர்டோ இல்லை தமிழ் வேர்டோ எதுவும் கிடையாது அது க்ரீக் வேர்டு அப்போ அதோட மீனிங் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா டெலிஸ்கோப்போஸ் டெலிஸ்கோப்போஸுன்றது க்ரீக்கில் என்ன மீனிங்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஃபார் ஃபார்சியிங் அப்போ சீயிங்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நான் பார்க்கணும் தூரம்னா என்ன அர்த்தம் உடனே மேலே பார்க்கணுன்றது எண்ணம் கிடையாது தூரன்றது எனக்கு ஆப்போசிட்டில் எனக்கு அகெயின்ஸ்டாக என்ன இருக்கோ அதையும் பார்க்கலாம் அப்போ டெலஸ்கோப்பில் டிஸ்டன்ட் வியூன்றது தான் ஆக்சுவல் மீனிங் அப்போ அந்த டெலஸ்கோப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையுமே நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ டெலிஸ்கோப்பில் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த டியூப் வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டில் வச்சு தான் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் ஏன்னா கையில் பிடிச்சிக்கிட்டே நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால் அந்த ஸ்டாண்டில் வச்சு தான் நான் என்ன பண்ணுறோன்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் டியூபோட ஒரு எண்டில் இருக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லை மிரராக இருக்கலாம் அப்போ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மூணு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் இங்கிட்டு பார்க்குறது தான் என் கண்ணை எதில் பச்சு பார்க்குறேன்னா அதுதான் தான் ஐபீஸ் அது மூலமாக தான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் எனக்கு இந்த ஐயில் தெரியும் இப்போ அந்த டெலஸ்கோப்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்குறோம் ஒரு டியூப் தான் அந்த டியூப்போட ஃப்ரண்ட் எண்டில் ஒரு லென்ஸு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஐபீஸுன்னு சொல்கிறோம் அப்போ எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த இருந்து ஒரு லைட் வருது அந்த லைட் வந்து லென்ஸ் வழியா பாஸ் ஆகி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த இமேஜ் வந்து என்னோட ஐபீஸ்க்கு அது ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகி ஃபைனல் இமேஜ் வந்து எனக்கு ஐபிஸ் வழியாக வெளியில் வரும் அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா என் கண்ணால் அந்த இமேஜை வந்து பார்க்குறேன் அந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் அப்படியே கிளியராக எனக்கு தெரியுது ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கிறத வந்து நான் இதில் பார்க்கும்போது என்னவா தெரியும்னா ஆப்ஜெக்ட் இன்வெர்ட் ஆகியிருக்கும் அப்போ இன்வெர்ட் ஆகி இருந்துச்சுன்னா நமக்கு கிளாரிட்டி இருக்காது ஆனால் நம்ம ஹெவன்லி ஆப்ஜெக்ட்ஸ் அஸ்ட்ரனாமிக்கலில் பார்க்கும்போது எல்லாமே சர்க்குலராக இருக்கிறதுனால இன்வெர்ஷன் ஆகும்போது அதுவும் எனக்கு இன்வெர்ட் ஆகி தெரியும் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ நம்ம அஸ்ட்ரனாமிக்கல் டெரஸ்ட்ரியல் டெலிஸ்கோப்போட பேசிக் ஐடியாஸ் என்னன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்போ அஸ்ட்ரனாமிக்கலில் பார்த்தோன்னா இதுதான் எனக்கு இருக்குது இப்போ இதில் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த பாயிண்டில் இருக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அதுலேருந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டில் இருந்து இமேஜ் லைட் ரேஸ் வருது அந்த லென்ஸில் இருந்து எனக்கு ஏ டேஷ் பி டேஷ் இந்த பாயிண்டில் இருக்கிறது தான் அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஆனால் அந்த இமேஜ் தான் எனக்கு ஐபிஎஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகி ஃபைனல் இமேஜ் என்னோட ஐபிஸில் தெரியும் இப்போ இந்த அஸ்ட்ரானாமிக்கல் டெலிஸ்கோப்பை நான் கொண்டு போய் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்தினா ஒரு ட்ரீ இப்படி இருக்கும் ஆனால் எனக்கு தெரிகிற இமேஜ் இப்படி இருக்கும் அதனால் எந்த யூசேஜும் இல்லை அப்போ இம் இமேஜ் இன்வெர்ட் ஆகி இருக்கிறதுனால என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னோடய ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமுமே போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா லாங் டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அதுக்குன்னு டெரஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணுறோம் அதே ட்ரீ அதே மாதிரி தெரியணும் அப்போ அதை தான் இங்கே அடுத்த இதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது அதுலேருந்து வர லைட் ரேஸ் வந்து இமேஜ் இங்கே எனக்கு ஃபார்ம் ஆகுது இந்த பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த இமேஜ் வந்து அடுத்தது வந்து ஒரு எரெக்டிங் லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி அது இங்கே செகண்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அந்த செகண்ட் இமேஜை வந்து ஐபிஎஸ் வழியாக நான் பார்க்கும்போது ஒரு என்லாஜ்டு இமேஜ் எரக்டாகவும் தெரியும் அதே சமயம் என்லாஸ்டாகவும் இருக்கிறதுனால கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் இல்லை இப்போ நம்ம டெலஸ்கோப்னாலே நம்ம நிறைய என்ன நினச்சிட்றோன்னா எனக்கு மேக்னிஃபிகேஷன் நிறையா இருக்கணும் மேக்னிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா போதும் நான் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலான்றது நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் என்ன அர்த்தம்னா மேக்னிஃபிகேஷனோட மெயின் பார்ட் வந்து என்னென்னா ரெசல்யூஷன்ன்ற ஒரு டேர்ம் தான் அப்போ அந்த ரெசல்யூஷன்ற ஒரு வேர்டிங் வந்து இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா நான் எதை விஷுவலைஸ் பண்ணுறேன்னா அந்த விஷுவலைஸோட டிஃப்ரெண்ட் அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லை எதுனாலும் என்னையால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா வித்தவுட் ரெசல்யூஷன் இந்த சைடு இருக்கக்கூடிய இமேஜில் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா ரெசல்யூஷன் இல்லாததுனால கிளாரிட்டி இல்லை இதே இது செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் இருக்குது மேக்னிஃபிகேஷன் ஓரளவுக்கு தான் இருந்தாலும் என்னையால் ஈஸியாக என்னையால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால மேக்னிஃபிகேஷன் மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதோட ரெசல்யூஷனும் தான் இம்பார்ட்டன்ட் அப்போ எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் நமக்கு தெரியும் ஒரு டெலஸ்கோப்புன்னு யூஸ் பண்ணுறோனாலே டெலஸ்கோப்பில் நம்ம எல்லாருமே திங்கிங் என்ன இருக்குன்னா நான் விசிபிள் லைட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை அது இல்லாமல் எல்லா வேவ்ஸையுமே யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோன்னா ரேடியோ வேவ்ஸ் இருக்கு மைக்ரோவேவ் இருக்கு இன்ஃப்ரா ரெட் இருக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி கட்டி இருக்கிறாங்களே அந்த விசிபிள் லைட்டும் இருக்கும் அல்ட்ரா வயலட் எக்ஸ் ரேஸ் அஸ்வெல் எஸ் காமா ரேஸ் இது எல்லாமே இருக்கு எல்லா ரேஸையுமே நான் டெலிஸ்கோப்ல யூஸ் பண்ண முடியும் அப்போ டெலிஸ்கோப்பில் யூஸ் பண்ண முடியும்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு மேல இருந்து எனக்கு ரேடியேஷன்ஸ் எல்லாமுமே வர்றதுல ஒரு ரெண்டு செக்ஷன் மட்டும்தான் அதாவது விசிபிள் லைட் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய விசிபிள் லைட்டும் ரேடியோ வேவ்ஸ் மட்டுந்தான் எனக்கு அட்மாஸ்ஃபியரை க்ராஸ் ஆகி எனக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸு ரீச் ஆகுது அதனால் டெலஸ்கோப்பு எனக்கு கிரவுண்ட் லெவலில் மேக் பண்ணுன்னா இந்த ரெண்டு ரேஸ் மட்டும்தான் இருக்கும் மிச்சதெல்லாம் பிளாக் ஆகிறதுனால ஆர்பிட்டிங் ஸ்டேட்டில் அட்மாஸ்ஃபியருக்கு மேலே வச்சுருந்தால் மட்டும்தான் என்னையால் என்ன பண்ண முடியும்னா அந்த டெலிஸ்கோப்ஸை டிசைன் பண்ண முடியும் அதை தான் அடுத்த ஸ்லைட்ல நம்ம இங்கே காட்டியிருக்கோம் அப்போ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரேடியோ டெலிஸ்கோப் ஆப்டிகல் டெலிஸ்கோப் இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு ரேஸும் அட்மாஸ்பியர்ல பெனிட்ரேட்டாகி வருது மிச்சது இங்க இருக்கிற இன்ஃப்ரா ரெட்டும் அல்ட்ரா வயலட்டும் பார்த்தோம்னா இதெல்லாம் அட்மாஸ்பியருக்கு கீழே வராதனால மேலே ஆர்பிட்டிங் ஸ்டேட்ல நம்ம அந்த டெலஸ்கோப்ஸை யூட்டிலைஸ் பண்றோம் இப்போ மாடர்ன் டே டெலிஸ்கோப்ஸ்ல பார்த்துக்கிட்டோன்னா இப்ப நிறைய டெலஸ்கோப்ஸ் டிசைன் பண்றாங்க எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப்புன்றது வந்து சிலி நாட்டில் இருக்கு இங்கே டெலஸ்கோப்போட சைஸ் மட்டும் பெருசு இல்லை இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிரர்ஸ் லென்ஸ் எல்லாம் லார்ஜா இருக்கிறதுனால ஒரு ஹியூஜ் கேலக்ஸியை வந்து அதில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கா காமெட்ஸ் இருக்கா எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெலஸ்கோப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அதே மாதிரி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதில் வந்து சூப்பர் பவர் கேமரா ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால் அதில் கிடைக்கக்கூடிய இமேஜஸை வச்சுக்கிட்டு நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்குன்றதை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதை வந்து யூஎஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் இதை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நமக்கு அட்மாஸ்ஃபியர் வழியாக எனக்கு இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து அந்த அட்மாஸ்பியரிக் டேர்புலன்ஸுன்ற ஒரு ஃபேக்டரை வந்து கிரியேட் பண்ணுது க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு இமேஜஸ் கிடைக்கிறதுல வந்து அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்போ அதுக்காக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணி அந்த அட்மாஸ்பியரிக் டேர்புலன்ஸை ரிமூவ் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிற இமேஜஸ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி கிளியராக இருக்கும் டேர்புலன்ஸோடு இருந்துச்சுன்னா அந்த கிளாரிட்டியே இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அடாப்டிவ் ஆப்டிக்ஸ் வந்து ஒரு ரீசெண்டாக நமக்கு டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறது அதனால் அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு கிளாரிட்டி பார்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ அதர் யூசஸ் ஆஃப் டெலிஸ்கோப்பில் பார்த்தோம்னா கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமி அஸ் வெல் மல்டி மல்டிமெஸ்டேஞ்சர் அஸ்ட்ரானமி இது ரெண்டும் ரீசெண்டாக இருக்கிறது எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் இல்லை கொல்யூஷன் ஏதோ ஒன்று ரீசண்டாக நடக்க போகுதுன்றத வந்து பின் பாயிண்ட்டாக முன்னாடியே நம்ம என்ன பண்ணலான்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நம்ம செலஸ்டியல் ரீஜனோட வந்து ஒரு ஹார்ட் பீட்டுன்னு கன்சிடர் பண்ணி ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது அதே மாதிரி காஸ்மிக் ரேஸோட ஸ்டடீஸ்லாம் இந்த ரெண்டு டைப்பும் யூஸ் ஆகுது இப்போ சயின்டிஸ்ட்டு தான் டெலிஸ்கோப்ஸை யூஸ் பண்ணி அவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை காமன் மேன் நீங்கள் நான் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணலாம்னா டெலிஸ்கோப் வச்சு நிறைய டேட்டாஸை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்போ அந்த டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணுறது நம்ம ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகலாம் நான் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகி இதோட ஒரு ஒன்றித்து செயல்படுறதுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி